ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்துஸ்னான பாகம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோயில் ஸ்டைல் கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துடலாம். மாங்காய், வாழைக்காய், புடலங்காய், கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய் இதுதான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கூடவே முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கூட்டாஞ்சோறுக்கு வரமிளகாய், பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள், தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் போல் பாருங்கள், நல்லா பேஸ்ட் போல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், கூடவே 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், மாங்காய் இது ரெண்டுத்தையுமே வந்து லாஸ்ட் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காயும் மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்கோம், அதுலேயும் புளிப்பு இருக்கும். ஸோ பார்த்து தான் ஆட் பண்ணணும். இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுடைய சுவையான கூட்டாஞ்சோறு ரெடியாக இருக்கும். இது வந்து நம்ம அப்ளமோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.